வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் சுவந்தாத சிதர், பியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர் கட்டணம் அதிகரிக்கப்படுமா? கனமீட்டர் எகக் நிஷ்பாதனே அபித ருபியால் 48ක් வீதம் நமத அப ஆயகரண ருபியால் 12. இதுங்க ஏ பில்வந்தவ இதிரியதி யமக் கரண்ட உனோ திப்புட சலகிலிமக் வேன். யாழ் அச்சுவேலி முக்கொலை சம்பவத்தின் குற்றவாளிக்கு 3 மரண தண்டனை விதிப்பு. வத்தளையில் உயிரிழந்த மாத்தளை இளைஞன் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளமை உறுதி. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாடளாவிய ரீதியில் இன்றும் போராட்டங்கள் வலுப்பெற்றன. கல்குடாவில் நிர்மாணிக்கப்படும் மதுபான உற்பத்தி தொழிற்சாலை தொடர்பில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் இன்று கருத்து வெளியிட்டார். நான் முதலமைச்சராக இருக்கும் வரைக்கும் இந்த மதுபான தொழிற்சாலை வரா, அவ்வாறு வருவதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க போவது. இன்றும் எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது, இதற்குரிய ஒரு மெஷினரிஸ், முக்கியமான மெஷினரிஸ் இன்று துறைமுகத்திலே வந்து இறங்கியிருப்பதாக தகவல் எடுத்திருக்கின்றது. இந்த மதுபான தொழிற்சாலை நிறுத்தப்படும் என்ற ஒரு நம்பிக்கையை கிழக்கு மாகாணத்துக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதிவேதனை ஜனாதிபதி அவர்களுக்கும் கௌரவ பிரதம மந்திரி அவர்களுக்கும் நாங்கள் இவ்விடத்தில் கோரிக்கை விடுக்க விரும்புகிறோம். உடனடியாக எந்த ஒரு அழுத்தமும் இங்கு பாவிக்கப்பட்டு இது ஒருபோதும் செயற்படுத்தப்பட முடியாது என்ற விடயத்தை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களும் அதற்கு எந்தவித துணையும் போகக்கூடாது என்ற பணிப்புரை அல்லது ஏதோ ஒரு வேண்டுகோளை நாங்கள் இவ்விடத்தில் விடுத்து, இந்த தாக்குதல் செயல்பாடானது ஒரு புறத்திலே மறைமுகமாக இது அரசாங்கத்தினுடைய ஒரு செயல்பாடாகத்தான் நாங்கள் இதனை பார்க்க வேண்டும். அரசாங்கத்தினுடைய கட்சியின் ஒரு தொகுதி அமைப்பாளர் இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றார் என்று சொன்னால், இன்று வரைக்கும் அந்த குற்றவாளிகள் மீது எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்காமல் இருக்கின்ற நிலைமை தொடர்கிறது என்று சொல்லிச்சினால், இவ்வாறான சம்பவங்கள் படிப்படியாக அதிகரித்து இந்த அநீதிகளை தட்டி கேட்கின்றவர்கள் படுகொலை செய்யப்படுகின்ற நிலைமையை நோக்கித்தான் செல்லும். லசந்த விக்ரமதுங்க போன்றவர்கள் படுகொலை செய்யப்பட்டது இவ்வாறான அரசாங்கத்தினுடைய ஊழல்களையும் அரசாங்கத்தினுடைய இவ்வாறான மனித உரிமை மீறல்களையும் சுட்டிக்காட்ட முற்பட்ட பொழுதுதான் அவர் படுகொலை செய்யப்படுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. வந்து அதற்கு பின்னரும் பல்வேறுபட்ட உடவியலாளர்கள் கடத்தப்பட்டதும் கொலை செய்யப்பட்டதும் கூட இந்த பின்னணிகளிலே தான் நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே இன்று உருவாகி இருக்கின்ற இந்த சம்பவமானது வந்து மீண்டும் ஒரு பாரிய ஊடக ஒடுக்குமுறைக்கும் கருத்து சுதந்திரத்தின் மீதான ஒடுக்குமுறைக்கும் செல்லும் என்பதனை நாங்கள் இந்த இடத்தில் எச்சரித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அந்த ஊடகவியலாளர்கள் மீது தாக்கப்பட்டமை தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். கல்குடா பிரதேசத்திலே இப்பொழுது ஒரு தனியார் துறையினரால் கட்டப்பட்டுக் கொண்டு வருகின்ற இந்த கட்டுமானங்கள், இந்த மதுபான உற்பத்தி சாலை என்கின்ற இந்த கட்டுமானங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கையை விடுக்கின்றோம். அது கட்சி சார்பு அற்ற முறையிலே இத்தகைய ஊடகவியலாளர்கள் அந்த பிரதேசத்திலே நிலவக்கூடிய இந்த பிரச்சனையை பற்றி விடயங்களை அறிய சென்ற வேளையிலே அவர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதும் அவர்கள் துரத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் மிக மோசமான ஒரு செய்தியாக நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே ஊடகவியலாளர்களுக்கு இந்த நாட்டிலே பாதுகாப்பு வேண்டும். இந்த விடயம் சம்பந்தமாக அரசாங்கம் சரியான முறையிலே ஆராய்ந்து இவ்வாறு தாக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்களை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் கோருகின்றோம். குடா தொகுதியிலே எரிசாராய உற்பத்தி நிலையத்தினை அவ்வாறு ஆரம்பிப்பதற்கு இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொறுப்பான பதவியிலே இருக்கின்றவர்களே அதற்கு ஆதரவாகவும் எரிசாராய உற்பத்தி நிலையம் கட்டப்பட்டு வருகிறது. இது பிரதேச சபையினாலே அங்கீகாரம் செய்யப்படவில்லை, மாகாண சபையினாலே அங்கீகரிக்கப்படவில்லை. இரண்டு ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு இந்த இருவருக்கும் நியாயமான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு நல்ல விசாரணை கிடைக்கப்பட்டு அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியதும் அரசாங்கத்தின் பொறுப்பாக. அவர்களை தாக்கப்பட்டது உண்மையிலே ஒரு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது, அதனையும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் வன்மையாக கண்டிக்கிறது. இதுவரை மட்டக்களப்பு கல்குடாவில் பல லட்சம் ரூபாய் செலவில் மதுபான உற்பத்தி தொழிற்சாலை ஒன்று நிர்மாணிக்கப்படுகின்றமைக்கு விக்டரி பெருந்தோட்டத்துறை மக்கள் குரல் கண்டனம் தெரிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள குறித்த அமைப்பு ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டமைக்கு அரசாங்கத்தை வன்மையாக கண்டித்துள்ளது.
ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் எனவும் அவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கல்குடா மதுபான உற்பத்தி நிலையத்தின் நிர்மாண பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் விக்டரி பெருந்தோட்டத்துறை மக்கள் குரல் அமைப்பின் அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு புன்னகுடா அப்துல் மஜித் ஹாஜியார் மாவட்டத்தில் உள்ள 10 ஏக்கர் சதுப்பு நிலம் அபகரிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றது. புன்னகுடா அப்துல் மஜித் ஹாஜியார் மாவட்டத்திலிருந்து சதுப்பு நிலம் நிரப்பப்பட்டு சிலரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் கடந்த 27ஆம் தேதி நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். சூற்றாடல் விதிமுறைகளுக்கு மாறாக சதுப்பு நிலங்கள் தொடர்பிலான சட்டங்களை கருத்தில் கொள்ளாது இந்த நிலம் கபலீகரம் செய்யப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு சுட்டிக்காட்டியிருந்தனர். இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற மட்டக்களப்பு வாகரை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் புன்னகுடா காணி அபகரிப்பு தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. பேராவூரில் நடைபெறுகின்ற அந்த காணி அபகரிப்பு சார்பாக பிரதேச செயலாளரை பொறுத்தவரையில் அவர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றார் என்றால் நான் அவரிடம் பல தடவை விடயமாக எடுத்து கூறியிருக்கின்றேன். ஆனால் உண்மையிலே அந்த குறிப்பிடுகின்ற பகுதிகளில் சில இடங்களில் அரசியல்வாதிகளும் காணிகளை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அவர்களின் அழுத்தங்கள் சிலவும் அங்கு நடைபெறுகின்றன. ஆகவே அந்த விடயத்தில் நாங்கள் கூடிய கவனம் செலுத்தி வருகின்றோம். இந்த விடயம் தொடர்பில் ஏறாவூர் பற்ற பிரதேச செயலாளர் ஓ உதய ஸ்ரீதரிடம் நாம் வினவினோம். மேற்படி பிரச்சனை தொடர்பாக கடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் கலந்தாலோசிக்கப்பட்டது. அந்த வகையிலே அந்த பிரதேசத்தில் இருக்கிற தோணா பார்வையிடப்பட்டு அந்த தோணா உண்மையிலே தனியாருக்குரிய காணியிலே இடையிலே அமைந்துள்ளது. இருந்தும் தண்ணி நீர் ஓடுவதற்கான வழிவகைகளை மேற்கொள்வதற்காக பிரதேச சபைக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் பிரதேச செயலகமூடாகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. காணி அபகரிப்பு தொடர்பில் ஏறாவூர் பற்ற பிரதேச சபை செயலாளர் கதிர்காம தம்பி பேரின்பராஜாவிடமும் நாம் வினவினோம். நீங்கள் உங்களால் குறிப்பிடப்படும் காணி தொடர்பாக பிரதேச செயலாளர்கள் எனக்கு முறையிட்டார் இந்த காணியை நிரப்புவதாக. அவ்விடத்துக்கு நேரடியாக நான் சென்று அவரிடம் இது பற்றி விசாரணை செய்தோம். விசாரணை செய்யும் போது அவர் எங்களுக்கு உறுதி பத்திரத்தை காட்டினார். அந்த உறுதி பத்திரம் அண்மை காலமாக சிங்கள மொழியிலே தான் எழுதப்பட்டிருந்தது. பிரதி எனக்கு வழங்கப்படவில்லை. அவர் கழிவு நீர் செல்லும் பாதை ஒன்று எமது பிரதேச சபைக்கு சொந்தமானது இருந்ததாக பொதுமக்களால் எங்களுக்கு குறிப்பிடப்பட்டது. எதுவித அனுமதியும் நம்மிடம் பெறப்படவில்லை. புன்னகுடாவில் சட்டவிரோதமாக 10 ஏக்கர் காணி சதுப்பு நிலம் அபகரிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இதுவரை இது சம்பந்தமாக என்னிடம் முறைப்பாடு கொண்டு வரப்படவில்லை. அந்த பகுதியில் அத்துமீறிய காணி அபகரிப்பு நடவடிக்கையோ அல்லது நிரப்புகின்ற நடவடிக்கையோ எடுக்கப்பட்டால் உரிய பிரதேச செயலாளரிடமும் என்னிடமும் தெரிவித்தால் நிச்சயமாக நாங்கள் உரிய சட்ட நடவடிக்கையை மேற்கொள்வோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுவரை எவ்வளவு அரச காணிகள் சட்டவிரோதமாக கைப்பற்றப்பட்டுள்ளது என்பதை பற்றியும் அல்லது இதனை தடுப்பதற்கு நீங்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை மாவட்ட அரசாங்க அதிபர் என்ற ரீதியில் முன்னெடுத்துக் கொண்டுள்ளீர்கள்? புன்னைக்குடா பகுதியிலே LRC காணியிலே பாரியளவு அத்துமீறல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது அதனுடைய பணிப்பாளர் கொழும்பில் உள்ள அதனுடைய தலைவர் உட்பட அவர்களுடைய சட்ட ஆலோசகர்களோடு தற்போது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவர்களை வெளியேற்றுகின்ற நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. அதேபோல் சத்திருக்கொண்டான் பகுதியிலே இருக்கின்ற காணியை அத்துமீறி பிடிக்க முயன்ற போது தற்போது பிரதேச செயலாளராலும் மாநகர சபையினாலும் அவர்களை வெளியேற்றுகின்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. இதேபோல் வனவிலங்கு பகுதியினர் தங்களுடைய காணிகளை அத்துமீறி பிடித்த இடங்களிலே அவர்கள் அந்த உரியவர்களினூடாக சட்ட நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றார்கள். இவ்விதமாக எங்களுடைய கவனத்துக்கு வருகின்ற அனைத்து அத்துமீறல் நடவடிக்கைகளை நான் அதற்குரிய திணைக்களங்களினூடாக சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளும்படி அவர்களுக்கு பணித்து அவற்றை நாங்கள் கண்காணித்து வருகின்றோம். காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல் ராஜ் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு 37 நாட்கள் கடந்துள்ள நிலையிலும் எவரும் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை. செய்திகள் தொடர்கின்றன. எழிலன் உள்ளிட்ட இறுதிக்கட்ட போரில் ராணுவத்திடம் சரணடைந்தவர்களை முன்னிலைப்படுத்துமாறு தொடரப்பட்ட ஆட்கொணர்வு மனு மீதான வழக்கு முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது.
வடமாகாண சபை உறுப்பினர் அனதி சசிதரன் உட்பட சரணடைந்தவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த 12 பேரினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த ஆட்குணர்வு மனு முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி எம் எஸ் எம் சம்சூதீன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்றைய தினம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சாணக்கிய குணவர்த்தன நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். இறுதிக்கட்ட போரில் சரணடைந்தவர்கள் தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது எனவும், இறுதிக்கட்ட போரிடம் பெற்றபோது 58வது படைப்பிரிவின் கட்டளை தளபதியாக மேஜர் ஜெனரல் ஷவேந்திர சில்வாவை இருந்ததாகவும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சாணக்கிய குணவர்த்தன நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். சரணடைந்தவர்கள் தொடர்பில் சாட்சியம் அளிக்க மேஜர் ஜெனரல் ஷவேந்திர சில்வாவை நீதிமன்றத்திற்கு அழைக்க வேண்டும் என இதன்போது மனுதாரர் தரப்பில் மன்றில் பிரசன்னமாகியிருந்த சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் கோரிக்கை விடுத்தார். மனுதாரர் தரப்பு சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேலின் கோரிக்கைக்கு ஆட்சேபனை தெரிவித்த ராணுவ தரப்பில் பிரசன்னமாகியிருந்த பிரதி சொலிசிட்டர் நாயகம் குமாரன் ரத்னம் அவ்வாறு ஷவேந்திர சில்வாவை அழைக்க முடியாது எனவும், அவர் இந்த வழக்கில் தொடர்புபடவில்லை எனவும் கூறியதுடன், மனுதாரர் தரப்பு சட்டத்தரணி வழக்கை திசை திருப்புவதற்கு முயற்சிக்கின்றார் எனவும் குற்றம் சாட்டினார். இதன்போது குறுக்கிட்ட சட்டத்தரணி ரத்னவேல் இறுதிக்கட்ட போரின்போது 58வது படைப்பிரிவின் கட்டளை தளபதியாக மேஜர் ஜெனரல் ஷவேந்திர சில்வாவை கடமையில் இருந்தார் என்றும், அவரை இந்த வழக்கில் சாட்சியமளிக்க நீதிமன்றத்திற்கு அழைக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். இருதரப்பு வாதங்களையும் செவிமடுத்த நீதிபதி இந்த விண்ணப்பம் தொடர்பான கட்டளையை பிறப்பிக்க வழக்கு விசாரணையை ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். அப்போது ஒரு வழக்கில் சாத்தியம் அளித்த இளைப்பாரிய மேஜர் ஜெனரல் சாணக்கிய குணவர்த்தன் என்பவர் அரசு தரப்பாக்கியார். அவர் தனது சாட்சியத்தில் காணாமல் போனோர் சம்பந்தமாக விசாரணைக்கு அவர்கள் விசாரணை செய்த பொழுது புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட ஆவணங்கள் அடங்கிய ஒரு கோவையைத்தான் தான் பார்த்ததாகவும், அதில் சம்பந்தப்பட்டவர்களின் பெயர்கள் இல்லாதபடியால் அவர்கள் சரணடையவும் இல்லை, கைது செய்யப்படவும் இல்லை, தடுத்து வைக்கப்படவும் இல்லை என்ற முடிவுக்கு வந்ததாக கூறினார். புனர்வாழ்வு ஆணையாளர் திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட அந்த ரெஜிஸ்டரை பார்த்ததைத் தவிர வேறு எந்த வகையிலும் அவர் யாரையாவது விசாரிக்கவோ தனக்கு உள்ள இராணுவ உத்தியோகத்தர்களை அல்லது அந்த சமயத்தில் 2009 மே மாத கால பகுதியில் கடமை புரிந்திருந்த இராணுவ அதிகாரிகளை அழைத்து ஒரு விசாரணையை மேற்கொண்டு அதன் பின்னர் யாழ் அச்சுவேலி பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் குற்றவாளிக்கு யாழ் மேல் நீதிமன்றம் 3 மரண தண்டனைகளை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. 2014 ஆண்டின் மே 4 தேதி அச்சுவேலி கதிரிப்பாய் பகுதியில் ஒரே குடும்பத்தின் மூவரை கொலை செய்தமை மற்றும் மேலும் இருவரை தாக்கி காயப்படுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்த ஒருவருக்கே நீதிமன்றம் இந்த தடையை விதித்துள்ளது. 3 பேரை கொலை புரிந்தமைக்காக 3 மரண தண்டனைகளும், நபர்களை காயப்படுத்தியமைக்காக 14 வருட சிறை தண்டனையும் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் விதித்துள்ளார். அத்துடன் காயமடைந்த இருவருக்கும் இழப்பீடாக தலா 1,00,000 ரூபாய் அபராதம் செலுத்துமாறும் நீதிபதி தீர்ப்பு வழங்கியுள்ளார். குற்றவாளி ஒருவருக்கு 3 மரண தண்டனைகள் விதிக்கப்பட்டமை யாழ் மேல் நீதிமன்ற வரலாற்றில் இதுவே முதல் தடவை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். யாழ் வடமராட்சி நாகர்கோவில் பிரதேசத்தில் கர்ப்பிணி பெண் ஒருவர் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். யாழ் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பிரதேசத்தில் தாக்குதலுக்கிழக்கான 20 பெண் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்றிரவு 9 மணியளவில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் என அடையாளப்படுத்திக் கொண்ட சிலர் தனது வீட்டிற்குள் நுழைந்து தாக்குதல் மேற்கொண்டதாக குறித்த பெண் குறிப்பிடுகின்றார். வழக்கால வந்து 8:30 மணி இருக்கும் போலீஸ் 3 பேரும் வந்து கதவை தட்டி திறக்கலையன்னு சொல்லி திறந்த பிறகு வயிற்றுல அடி விழுந்தது. 2 கர்ப்பிணியாக இருக்கிறேன். வாகனம் வீட்டு முன்னுக்கு நின்றது. சிவிலோட இருந்தவர் தான் அடித்தது. இரவு 8:30 அந்த டைமுக்கு நான் பக்கத்து வீட்டில் நின்றேன். இங்கே ஐயோட சத்தங்க கூடி அந்த நான் ஓடி வர போலீசாரர்கள் நின்று வீட்டுக்குள்ள புள்ள மகள் இருந்தவா வயசு பிள்ளைங்க இருக்கிறா இருந்தவா ஏ கதவத்துறோன்னு சொல்லிட்டு இல்லை. அவ என்ன பயம் வெளியில பெற இல்லை. ஆர் நீங்கள்னு சொல்லி இல்லையே அப்படி இல்லை நீங்க கதவத்துறோன்னு சொல்லி சொன்னாங்க. சில புள்ள பயத்துல துறக்கல இவர் காலால உதஞ்சிருக்கிறார். உதஞ்சி போட்டு கதவை துறந்து கொண்டிருக்க போலீஸ் வந்து காலால் அடிச்சிருப்பான். போலீஸ் சொன்னா நீங்கள் ஒரு அதிகாரி ஒரு பொம்பளைக்கு கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. அதுக்காக நாங்கள் போய் அந்த திருப்பி அம்புலன்ஸுக்கு அரை வச்சு அம்புலன்ஸ் வந்து அம்பன்ல இருந்து போய் மந்தியில் கொண்டு வந்து வார்ட் பண்ணி
நாங்கள் எங்களை மகளை விட்டுருக்கோம். இதன்போது அயலவர்கள் தமது கையெடுக்க தொலைபேசி மூலம் நிலப்படங்களை எடுத்துள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். அவர்களின் புகைப்படங்கள் இவ்வாறு பதிவாகியிருந்தன. தகராறு நிலவுவதாக 119 கிடைத்த அழைப்பிற்கு ஏற்ப குறித்த பகுதிக்கே தாம் சென்ற போதிலும் அந்த பெண்ணுக்கு தாக்குதல் மேற்கொள்ளவில்லை என அங்கு சென்ற போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதாக பருத்தித்துறை தலைமையக போலீஸ் இன்ஸ்பெக்டர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு வழங்குவதை நோக்காக கொண்டு மக்கள் சக்தி திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கிளிநொச்சி அக்கராயன் பிரதான வீதியிலிருந்து கங்காதரன் குடியிருப்புக்கு செல்லும் வீதியினை புனரமைக்கும் பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அக்கராயன் கங்காதரன் குடியிருப்புக்கு செல்லும் வீதியின் நிலையே இது. இந்த வீதியை புனரமைக்கும் பணிகள் இன்று மக்கள் சக்தி திட்டத்தினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. MAS ஹோல்டிங்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த மக்கள் சக்தி ஊடாக இந்த கங்காதரன் குடியிருப்பு பிரதேசத்தினை தெரிவு செய்து அங்கே வெறுமனே நாங்கள் வீதியிலே பார்க்கின்ற வேளையிலே எல்லாம் காப்பீட்டாக காணப்படுகின்றது. ஆனால் உள்ளே சென்று பார்க்கின்ற வேளையிலே வீதியினுடைய உண்மையான நிலை, மக்களுடைய உண்மையான நிலையினை நாங்கள் அங்குதான் புரிய முடிகின்றது. எங்களுடைய சிறுவர்கள், சிறுமிகள், வயது வந்தவர்கள் இந்த பாதையினூடாக செல்ல முடியாமல், தூச்சக்கர வண்டி எங்களுடைய ஆட்டோவோ ஒரு வாகனமோ செல்ல முடியாமல் அவர்கள் இருந்ததை நாங்கள் நேரடியாக பார்த்திருந்தோம். இந்த பாதை முழுமையாக பூர்த்தி அடைகின்ற போது நீங்கள் அந்த முழு பயனையும் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு போக்குவரத்து வசதி இல்லாமல் இருக்கும் கங்காதரன் பிரதேச மக்களின் பிரச்சினைக்கு இன்னும் சில நாட்களில் தீர்வு கிட்டவுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அரசு பெருந்தோட்டையாக்கத்திற்கு சொந்தமான தங்களின் தோட்டத்தை தனியாருக்கு விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டி ஹுன்னஸ்கிரிய தோட்ட தொழிலாளர்கள் 4வது நாளாகவும் கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக கண்டி அம்பாறை பிரதான வீதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். எந்த உதவியும் பண்றையில எந்த தீர்வும் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால தான் நாங்க இந்த போராட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சோம். நாங்க புல்லா வீதி புல்லா போயிட்டு இந்த இடத்த ரோட்டை பிளாக் பண்ணதுக்கு காரணம் யாருமே எங்களுக்கு சக்தியை கொடுக்கறாங்க இல்ல. நாங்க இந்த சக்தி எங்களுக்கு கிடைக்க தட்டியும் எங்களுக்கு இந்த போராட்டத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க தட்டியும் நாங்க இந்த ரோட்டை விட்டு விலக மாட்டோம். கடறேன்னா மாதிரி எங்களுக்கு கடற. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஊடக சந்திப்பு ஒன்று சுவாமி பவனில் இன்று நடைபெற்றது. இன்றைக்கு நாங்கள் ஜனாதிபதியை போய் பார்த்தோம். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போய் பார்த்துட்டு என்ன பார்கண்டா எஸ்டேட் நாவலப்பிட்டிய போஹில் எஸ்டேட் இதில் ஒரு 100 குடும்பங்களுக்கு எவிக்ஷன் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஜெய்டிபியிலேருந்து அவங்கள தோட்டத்தை விட்டு வெளியே போக சொல்லி இது சட்டவிரோதமானது. ஏன்னா ஒரு எழுதாத சட்டம் இருக்கிறது, இந்த மாதிரி தோட்ட தொழிலாளர்கள் அவங்க அந்த தோட்டத்திலே வாழலாம்னு சொல்லி இறுதி அந்த அப்படி இருக்கிற நேரம் 100 குடும்பங்களை வெளியே போக சொல்லி ஜெய்டிபி சொல்லியிருக்கிறது பெரிய எதிர்க்க வேண்டியது. உடனே ஜனாதிபதி தலையிட்டு ஜெய்டிபிக்கு இப்போ அந்த எவிக்ஷன் ஆர்டரை விட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. அதே நேரம் சில ஜெய்டிபி எஸ்பிசி எல்கடுவ தோட்டங்கள் வந்து தனியார்கள்ட்ட அப்ளிகேஷன் வாங்கி பிரித்து கொடுக்கப்படுதுன்னு சொன்னாங்க. அதை நாங்கள் ஜனாதிபதி கவனத்துக்கு கொண்டாந்தோம். உடனே ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு பேசி இப்பொழுதைக்கு நிப்பாட்டியிருக்காங்க. கொழும்பு வத்தளை பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட வேலு அஜித்குமார் என்ற இளைஞன் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மதுபோதையில் தனது நண்பர்களுடன் ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை அடுத்து வேலு அஜித்குமார் தாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். தலையில் பலத்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளமையினால் இவர் உயிரிழந்துள்ளதாக பிரேத பரிசோதனையில் கண்டறியப்பட்டுள்ளது. தொழில் நிமித்தம் மாத்தலையிலிருந்து கொழும்பு வத்தலைக்கு சென்றிருந்த 20 வயதான வேலு அஜித்குமார் அண்மையில் சடலமாக மீட்கப்பட்டார்.
சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு நேற்று இறுதி கிரியைகள் இடம்பெற்றன. எனினும் வேலு அஜித்குமாரின் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாக உறவினர்கள் தெரிவித்திருந்தனர். உறவினர்களின் குற்றச்சாட்டு தொடர்பில் வத்தளை போலீசாரிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று வினவியது. தாக்குதல் சம்பவம் உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வத்தளை நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்கள் ஆஜர்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் 14 நாட்களுக்கு அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் வத்தளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வடமாகாண சபையின் 89வது அமர்வு யாழ் கைதடியிலுள்ள பேரவை செயலகத்தில் பிரதி அவைத்தலைவர் வா கமலேஸ்வரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. சுகயினம் காரணமாக வடமாகாண அவைத்தலைவர் இன்று சமூகம் அளிக்காமையினால் பிரதி அவைத்தலைவர் தலைமையில் காலை 11 மணி அளவில் சபை நடவடிக்கைகள் ஆரம்பமாகின. சகோதரனுடைய மகனுடைய கல்யாணத்திலே கலந்து கொண்ட என்னை உடனடியாக வருமாறு அழைத்தார்கள். அதன் நிமித்தம் நான் 9:45 வருவேன் என கூறியிருந்தேன். 10 மணிக்கு செஷனை துவங்கலாம் என எதிர்பார்த்தோம். டீ குடிக்க வேண்டும் என்ற காரணத்தாலே தாமதமானது. அதற்காக எனது முதல் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட 4 நீதி சட்டங்களின் 2-3 வாசிப்புகள் இன்று இடம்பெறவிருந்த போதிலும் முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் வருகை தராமையினால் அது இடம்பெறவில்லை. இது முதலமைச்சர் இதோட இந்த வருடம் தொடங்கினதுக்கே சபைக்கு வரவில்லை. இவ்வாறு கேள்விகளை அவரால் பெற முடியாது என்றால் அவர் இன்னொரு அமைச்சர் மூலமாக மறுமொழி அளிக்க வேண்டும். சபை என்பது சபையாக நடக்க வேண்டும். நாங்களே நேரம் போக கேள்வி இருக்கிறோமா? கடந்த தேர்தல் காலங்களில் கூட சக உறுப்பினர் எதிர்கட்சி வழிநடத்த வேண்டிய எங்களுடைய மாகாண சபை எதையும் செய்யவில்லை என்று குறை கூறுவதை தயவு செய்து எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் நிறுத்த வேண்டும். ஏனென்றால் நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் 2013 ஆண்டிலிருந்து இன்று வரை ஒதுக்கப்பட்ட PSTG நிதிக்கு என்ன நடந்தது? அதே போன்று ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் நான் நினைக்கின்றேன், 4 வருடங்களாக 24 மில்லியன் ரூபாய்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு என்ன வேலை நடந்தது? இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதா இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. ஆகவே வேலை எங்க, இந்த குறிப்பாக இந்த பெரியவர்கள் கூறுவது போன்று இந்த ஜானிப்பசிக்கு சோழப்பறி போட்டது போன்று எங்களுடைய தேவை அதிகமாக இருக்கின்றது. ஆக கடந்த பல 30 வருடங்களுக்கு மேலாக இழப்புகள் இருக்கின்றது. அவை அனைத்தையும் ஒரு இரவில் முடித்து கட்டி முடிக்க முடியாத ஒரு விடயம். ஆனால் எங்களுடைய மனசாட்சிக்கு செயல் செய்ய வேண்டும். ஒரு உதாரணம் மாகாண சபையோடு எங்களுடைய ஒப்பிட்டு பாருங்கள். தயவு செய்து நாங்கள் மனச்சாட்சியின்படி வேலை செய்ய வேண்டும். இன்று ஒரு உதாரணத்தை கூறுகின்ற ஒரு உதாரணம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இருக்குங்களா? நகர திட்டமிடல் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் ரவூப் ஹக்கீம் இன்று மொனராகரையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். சில நிபந்தனைகளின் அடிப்படையிலே இந்த கடனை திரைசேரியிடமிருந்து பெற முடிந்தது. இதனை மீள செலுத்தும் போது நிபந்தனைகள் குறித்து நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். 1 கன அடி மீட்டர் உற்பத்திக்கு 48 ரூபாய் எங்களுக்கு செலவினமாகும். எனினும் நாங்கள் 12 ரூபாய் மாத்திரமே அறவிடுகிறோம். 1 லிட்டர் குடிநீர் போத்தல் ஒன்றை கடையில் கொள்முதல் செய்யும் போது 60 ரூபாய் செலுத்துகிறோம். 1000 லிட்டர் வரை நாங்கள் 12 ரூபாயை அறவிடுகிறோம். எனினும் அதனை சற்று அதிகமாக 6 ரூபாயால் அதிகரிப்போம் என நாங்கள் கூறியதும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. பத்திரிகைகளில் அது தொடர்பாகவே எழுதுகின்றனர். எனினும் இந்த விடயம் தொடர்பில் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்க நேரிட்டால் அது குறித்து சற்று கவனம் செலுத்தப்படும். அவ்வித ஆர்ப்பாட்டங்களையும் முன்னெடுக்க வேண்டாம். மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில பகுதிகளுக்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. களுவாஞ்சிக்குடி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தென்னறிவில் பெற்று பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. இந்த பிரதேசத்தில் தற்போது நிலவும் பல பிரச்சினைகள் தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டது. 2016 ஆண்டுல வந்த டோட்டல் நம்பர் டெங்கு கேஸை விட கூடுதல் கேஸ் வந்துச்சு. நாளில் ஒரு பகுதியில் 25% கால பதிவு போராட்டத்தில் முழு நம்பரையும் எக்ஸீட் பண்ணி டெங்கு கேஸஸ் வந்திருக்கு. ஒரு பெரிய வரை எல்லாமே சிக்னல். வைத்தியசாலையை பொறுத்தவரையில இன்றைக்கும் எங்களுக்கு 7 டெங்கு பேஷண்ட் இருக்குது. அதே நேரத்தில் டெங்கு மட்டுமல்ல பன்றி காய்ச்சல் என்ற ஒரு விஷயமும் இப்ப இங்க ஆரம்பிச்சிருக்கு.
இதேவேளை வெள்ளாவெளி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வெள்ளாவெளி பிரதேச செயலகத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது. வீதி மட்டும் இல்ல, வீதி வாய்க்கால் அதுக்குரிய கூழ்வரத்து குளம் இப்படி அதுக்குரிய உபரணங்கள் நாங்க பழைய ப்ரொபோசல் உலகின் துணிச்சல் மிக்க பெண்களுக்கான விருது காணாமல் போன ஊடகவியலாளர் பிரகீத் எக்னெலிகுடவின் மனைவியான சந்தியா எக்னெலிகுடவிற்கு கிடைத்துள்ளது. 2017 ஆண்டிற்கான உலகின் துணிச்சல் மிக்க பெண்களுக்கான விருது அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தினால் வழங்கப்பட்டது. அமெரிக்க முதல் பெண்மணி மெலானியா டிரம்ப் மற்றும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் தோம்சன் ஏ ஷெனன் ஆகியோர் 13 நாடுகளைச் சேர்ந்த பெண்களுக்கு உலகின் துணிச்சல் மிக்க பெண்களுக்கான விருதுகளை வழங்கி கௌரவித்தனர். சமாதானம், நீதி, மனித உரிமைகள், பாலியல் சமத்துவம் மற்றும் பெண்கள் வலுவூட்டல் உள்ளிட்ட துறைகளில் அர்ப்பணிப்பு மற்றும் துணிச்சலுடன் செயற்பட்ட பெண்களுக்கு வருடந்தோறும் இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. இதற்குமே இலங்கையின் மனித உரிமை செயற்பாட்டாளரான சந்தியா எக்னெலிகுடவும் இந்த வருடத்திற்கான உலகின் துணிச்சல் மிக்க பெண்ணாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். விளையாட்டுத்துறையில் ஆற்றல் மிக்கவர்களுக்கு மகுடம் சூட்டும் மாபெரும் விருது வழங்கல் விழா நாளை இரவு கோலாகலமாக நடைபெறவுள்ளது. ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளட்டினம் விருது வழங்கல் விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியடைந்துள்ளன. விளையாட்டுத்துறையில் ஆற்றல்களை வெளிப்படுத்திய வீர வீராங்கனைகள் மற்றும் பயிற்றுநர்களை வாழ்த்துவதற்காக ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளட்டினம் விருது வழங்கல் விழா நடத்தப்படுகிறது. இலங்கையில் லத்ரனியல் ஊடகம் ஒன்று விளையாட்டுத்துறைக்காக நடத்தும் முதல் விருது வழங்கல் விழா இதுவாகும். நாளை இரவை வர்ணமயமாக்க உள்நாட்டு இசைக்கலைஞர்களும் பாடகர்களும் தயாராக உள்ளனர். விழாவில் 20 பிரதான விருதுகளும் 10 பாராட்டு பதக்கங்களும் வாழ்நாளில் ஒரு தடவை மாத்திரம் கிடைக்கக்கூடிய பிளட்டினம் வாழ்நாள் சாதனையாளர் விருதும் பரிசளிக்கப்பட உள்ளன. பாடசாலைகள், விளையாட்டுக் கழகங்கள், தேசிய குழாம்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் வீர வீராங்கனைகள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். விளையாட்டுத்துறையில் நிபுணத்துவம் கொண்ட நடுவர் குழாம் விருதுக்கு உரியவர்களை தெரிவு செய்துள்ளது. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி 10:15 எதிர்பாருங்கள். வணக்கம்.